ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜிஜிஸ் டே புக். இன்றைக்கி நான் என் நாத்தனார் எனக்கு சொல்லி கொடுத்த 5 நிமிஷத்தில் சட்டுன்னு ரெடி பண்ணக்கூடிய ஒரு தக்காளி சாம்பார் ரெசிபி தாங்க உங்களுக்கு நான் ஷேர் பண்ண போகிறேன். இது இட்லிக்கு ரொம்ப நல்ல காம்பினேஷனாக இருக்குங்க. அது மட்டும் இல்லைங்க, யூஸ்வலாக பண்ணுற சாம்பார் மாதிரி பருப்பு, புளித்தண்ணி, வெங்காயம்னு எதுவுமே சேர்க்க வேணாங்க. ஒன்றுமே சேர்க்காமல் எப்படி சாம்பார் நல்லாயிருக்கும்னு தானே யோசிக்கிறீங்க. நான் கூட அப்படி தான் யோசித்தேன். ஒரு தடவை தான் ட்ரை பண்ணி பாருங்களேன், அப்புறம் நீங்களே சொல்லுவீங்க. சரி வாங்க ரெசிபியை பார்ப்போம். ஒரு ப்ரெஷர் குக்கரில் நல்ல பழுத்த 5 தக்காளியை சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு தண்ணி ஊற்றி 3 விசில் கொடுத்து இறக்குங்க. குக்கரில் ஸ்டீம் இறங்கினதும் தக்காளியில் இருக்கிற மேல் தோலை முடிஞ்ச வரைக்கும் எடுத்துருங்க. எடுக்கலைனாலும் தப்பு இல்லைங்க, அப்படியே மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். தக்காளி நல்லா சூடு ஆறினதுக்கப்புறமா ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கோங்க. தக்காளி அரைச்சதுக்கப்புறமா இந்த மாதிரி பியூரியாக நமக்கு கிடைக்குங்க. இப்போது ஒரு வாணலியில் 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெயை ஊற்றிட்டு 1 டீஸ்பூன் கடுகும் 1 டீஸ்பூன் ஜீரகமும் தாளித்து நல்லா வறுத்துக்கோங்க. நல்லா பொடியாக 10 கருவேப்பிலையை நறுக்கி வதக்கிக்கோங்க. கூடவே 3 பச்சை மிளகாவையும் பொடியாக நறுக்கிக்கோங்க. கொஞ்சம் ஃப்ளேவருக்காக கொத்தமல்லி தழை நான் இங்கே வதக்கும் போதே சேர்த்துக்கிறேன். எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா தக்காளி பியூரியை சேர்த்துக்கலாம். கூடவே 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூளும் 1 டீஸ்பூன் வெறும் மிளகாய்த்தூளும் சேர்த்துக்கலாம். வெல்லமோ நாட்டு சர்க்கரையோ 1 டீஸ்பூன் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க, அதுதாங்க நல்ல டேஸ்ட் கொடுக்கும். பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா கொதிக்க விடுங்க. அதுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கோங்க. நறுக்கி வச்ச கொத்தமல்லி தழையும் சேர்த்து இறக்கினா நம்மளோட சூப்பரான தக்காளி சாம்பார் தயார். நீங்கள் இட்லியோடு சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள், இதோட டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனில் ஆல்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.